அதற்கான முயற்சிகளில் நாங்களும் அரசும் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அதற்கான தரவுகளை அரசு சேகரித்து கொண்டிருக்கிறது. எங்களை அடிக்கடி கூட்டி அது சம்பந்தமாக பேசுகிறோம், அரசோடு பேசுகிறோம், முதலமைச்சரோடு இதுவரை 4-5 முறை தொலைபேசியில் பேசியிருக்கேன். ஆக 10.5 அது சம்பந்தமாக விரைவில் அரசு நல்ல முடிவெடுக்கும் என்று நம்புகிறோம். நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு தெரியும். பாமகவுடைய ஆண்டு விழாவில் வந்து தொண்டர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் சொல்ல வேண்டிய அறிவுரை? அது அறிக்கையாக கொடுத்துருக்குறேன். என்னுடைய பாட்டாளி சொந்தங்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற அளவிற்கு அவர்களுக்கு வேண்டிய பயிற்சிகளை அரசியல் பயிலரங்கம் தொடர்ந்து கொடுத்து வருகிறது என்பதனாலே அவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், எல்லாம் அறிந்தவர்கள். பாட்டாளி சொந்தங்கள் இந்த நாளிலே பாட்டாளி சொந்தங்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் நன்றாக வளமாக வாழ வேண்டும், அவர்களுடைய குழந்தைகள் நல்ல கல்வியை, உயர்ந்த கல்வியை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். என்னுடைய இன்னொரு விருப்பம், புகையில்லாத மது இல்லாத தமிழகம், புகையிலை இல்லாத தமிழகம். புகையிலை எந்த வடிவத்திலே எந்த ரூபத்திலேயோ அது மக்களிடம் வரக்கூடாது. அது சிகரெட்டாகவோ அல்லது புகையிலையாகவோ அல்லது பொடியாகவோ, பொடி மூக்குப்பொடி ஆகவோ வரக்கூடாது. எல்லாமே தடை செய்வதற்கு வேண்டிய எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து வருகிறது. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, மும்மூர்த்திகள் கடவுள்கள் வந்து என்னிடம் எதிரிலே வந்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டால், நான் 2 வரத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்பேன். 1 வரம் மது இல்லாத, 1 சொட்டு மது இல்லாத தமிழகம், இன்னொன்று 1 சொட்டு மழை நீர் கடலில் போய் கலக்கக்கூடாது, இந்த 2 வரம் மட்டும் போதும் என்று சொல்லுவேன். இந்த 2 வரத்தை தான் கேட்பேன். தொடர்ந்து பாமகவினுடைய நிலைப்பாடு அதுதான், அதை தெளிவாக நம்ம அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். அது கூட செங்கல்பட்டுல சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்துவதால் அரசு முனைப்பு காட்டுகிறது என்பதை தவிர. நன்றி.